பிரித்தானியாவில் தீவிரமடையும் பாதிப்பு, அதிகரிக்கும் மரணங்கள், பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை. பிரித்தானியாவில் ஸ்டெப் ஏ தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறைந்தது 40 குழந்தைகள் இறந்துள்ளதாக புதிய தரவுகளில் தெரிய வந்துள்ளது. பிரித்தானியாவில் 18 வயதுக்கு உட்பட்ட 32 சிறார்கள் ஸ்டெப் ஏ பாதிப்பால் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளனர். ஸ்ட்ரெப் ஏ பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக ஜனவரி 12 உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ள நிலையில் தற்போது பாதிப்பு எண்ணிக்கை தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்காட்லாந்தில் 10 வயதுக்குட்பட்ட இளையோர்களில் 3 பேர் ஸ்ட்ரெப் ஏ பாதிப்புக்கு சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளனர். வேல்ஸ் பகுதியில் 15 வயதுக்குட்பட்ட 5 பலியாகியுள்ளனர். மட்டுமின்றி வடக்கு அயர்லாந்தில் 3 சிறார்கள் பலியானதாக தகவல் தெரிவிக்கின்றனர். சமீப வாரங்களாக ஸ்ட்ரெப் ஏ பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக இங்கிலாந்து சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த 2017-2018 காலகட்டத்தில் ஸ்ட்ரெப் ஏ பாதிப்புக்கு மொத்தம் 354 பேர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தனர். இதில் 18 வயதுக்குட்பட்ட 27 சிறார்கள் மரணமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது இதுவரை 262 மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் பாதிப்பு எண்ணிக்கை சத்தமின்றி அதிகரித்து வருவதாகவும் நிபுணர்கள் தரப்பில் கவலை வெளியிடப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் ஸ்கார்லெட் காய்ச்சல் பாதிப்பு எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆனால் கவலைப்படும் அளவுக்கு எண்ணிக்கை இல்லை என்றே குறிப்பிட்டுள்ளனர். செப்டம்பர் 12 முதல் பிப்ரவரி 12 44,478 பேர்களுக்கும் ஸ்கார்லெட் காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் 2017-2018 காலகட்டத்தில் 30,768 பேர் ஸ்கார்லெட் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.